ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானை நம்பி நிறைய பேர் காசு பே பண்ணி நிறைய பொருட்களை வாங்குறாங்க. இதை டார்கெட் பண்ணி ஒரு சில பேர் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் நேமை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து லட்சக்கணக்காக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டிங் எப்படி பண்ணுறாங்க அதை லைவ் ப்ரூஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சீட்டிங் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏமாறாமல் இருப்பாங்க. இந்த சீட்டிங் எப்படி பண்ணுறாங்க அதை லைவ் ப்ரூஃபாக பார்க்கலாம். இந்த சீட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பேஜோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டோட லோகோவை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி அந்த பேஜில் ப்ராடக்டை போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் பண்ண அப்புறம் ஃபேஸ்புக்கில் காசு கட்டி அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஃப்ளிப்கார்ட்டோட ஆட் வந்து கிடையாது. இந்த ஆடை போட்டது ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்கள் வந்து இதை கிளிக் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் தான் இது மாதிரி ஆட் வரும்னு சொல்லி கிளிக் பண்ணி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன், 40,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே 1,000 ரூபாய், 1,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆடில் போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளாடி போயிடுவாங்க. இப்போ நாம் கிளிக் பண்ணி உள்ளாடி போகலாம். உள்ளாடி போனப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃபேக்கான வெப்சைட்டை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா flipkart.com அல்லது flipkart.in அப்படி தான் வரும். இவங்களோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு நேமில் டொமைன் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்க்க மாட்டாங்க, உடனே கிளிக் பண்ணி பை பண்ண தான் பார்ப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 50,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே 1,500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய திங்ஸ், எந்த திங்ஸ் எடுத்தாலுமே 1,000 ரூபாய், 1,500 ரூபாய், 2,000 ரூபாய் அப்படி தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நான் ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிடுறேன். ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜும் ஃப்ளிப்கார்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் நம்முடைய பின்கோடு நம்பர் மற்றும் அட்ரஸ் கேட்குறாங்க. நான் பேருக்கு ஒரு பின்கோடு நம்பர் மற்றும் அட்ரஸ் கொடுத்து கண்டினியூ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் இப்போ பேமெண்ட் பேஜ் உள்ளாடி போகுது. பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேடிஎம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர் வந்து கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் உங்களுடைய நம்பர் கொடுத்து கண்டினியூ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேடிஎம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து போயிடும். இவங்க இப்படி தான் ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தப்பை அவங்க தைரியமாக பண்ண காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 1,000 ரூபாய், 2,000 ரூபாய்க்காக யாரும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் இந்த தப்பை அவங்க தைரியமாக பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஆடை பார்த்து நிறைய பேர் வந்து காசு பே பண்ணுறாங்க. இது மூலமாக லட்சக்கணக்கான ரூபாய் வந்து மக்களை ஏமாற்றி அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய மக்கள் இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி காசு பே பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், இது ஃபேக்கான வெப்சைட் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.